ரஷ்யா பல போர் தந்திரங்களையும் கரைச்சு குடிச்ச ஒரு நாடு. இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவங்க இப்ப உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவை காலி பண்றதுக்காக போர்க்களத்துல தினம் தினம் புது புது தந்திரங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வர்றாங்க. அந்த வகையில இப்போ எலாஸ்டிக் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் தந்திரத்தை ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. செயல்படுத்துறது ரொம்பவே கடினம்னு சொல்லி நம்பப்படுற இந்த போர் தந்திரத்தை ரஷ்யா எப்படி வெற்றிகரமா உக்ரைன்ல செயல்படுத்துறாங்க, இந்த எலாஸ்டிக் டிஃபென்ஸ்னா என்ன, எல்லாத்தையுமே ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். மொதல் விஷயமா, உக்ரைன் இந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பிச்சதுலேருந்து அடிக்கடி சின்ன சின்ன கிராமங்களை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்தியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி சின்ன கிராமங்களை பிடிச்சவங்க அதுக்கப்புறம் முன்னேறினாங்களா இல்லை பின்வாங்கினாங்களா அப்படின்னு எந்த செய்தியுமே வந்திருக்காது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைமில் ரஷ்ய படைகள் மறுபடியும் உக்ரைன் படைகளை அந்த கிராமத்தை விட்டு துரத்தி அடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே முன்னேறி வர முடியாமல் தடுத்திருப்பாங்க. ஸோ இது என்னடா இப்படி நடக்குது அப்படிங்கிறத உக்ரைன் படைகள் பார்க்கும்போது தான் அவங்க ரஷ்யா ஒரு புதிய போர் தந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போர் தந்திரம் தான் இந்த எலாஸ்டிக் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது. சரிப்பா, இந்த எலாஸ்டிக் டிஃபென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும் ரஷ்யா இப்போ டிஃபென்ஸ் மோடில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி டிஃபென்ஸ் மோடில் இருக்கக்கூடிய நாடுகள் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொண்டு போய் தங்களுடைய படை வீரர்களை குவிச்சு வச்சுருவாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் லைன் அப்படிங்கிறதையும் உருவாக்கிடுவாங்க. இந்த டிஃபென்ஸ் லைனை தாண்டி எக்காரணம் கொண்டும் எதிரி நாட்டு படைகள் வந்துடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படைகளுடைய நோக்கமாகவே இருக்கும். ஆனால் இந்த எலாஸ்டிக் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ இந்த எலாஸ்டிக் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரி நாட்டு படைகளை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தாண்டி உள்ளே வர விடுவாங்க. அப்படி உள்ளே வந்தவங்கள மறுபடியும் அடித்து அந்த பழைய லைனுக்கே தள்ளுவாங்க. இந்த நார்மல் டிஃபென்ஸுக்கும் எலாஸ்டிக் டிஃபென்ஸுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டிஃபென்ஸில் அந்த டிஃபென்ஸ் லைனை தாண்டி வர்றதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த எலாஸ்டிக் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு உள்ளே விடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பெரிய ஏரியாவுக்கே வந்து உள்ளே விடுவாங்கன்னு சொல்லலாமே, அந்த அளவுக்கு உள்ளே விட்டுட்டு மறுபடியும் வந்து அடிப்பாங்க. இதனால தான் இதை எலாஸ்டிக் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இல்லையா. அதனால் இதை கேட்கும்போது பரவாயில்லையே, இதை செயல்படுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியான போர் தந்திரமாட்ட தான் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் இது ரொம்பவே கடினமான போர் தந்திரங்களில் ஒன்று. இதை செயல்படுத்துறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ ஏன் இதை செயல்படுத்துறது கஷ்டங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இந்த போர் தந்திரத்தை எப்படி செயல்படுத்துவாங்கன்ற பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை ஒரு உதாரணத்தோட ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாமா. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம பாக்மத் பகுதியை எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் மட்டும்தான், அங்கே தான் செயல்படுத்துனாங்கன்றதை நான் சொல்ல வரல, புரி வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த பகுதியை நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாக்மத் பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாக்மத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கிராமங்கள் இருக்கும், ஒன்று கிளிஷின்காவ், இன்னொன்று அட்ரிவ்கா. ஸோ இப்போ இந்த பாக்மத் பகுதிகள் கிட்டேயே உக்ரைன் படைகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்ய படைகள் இந்த எலாஸ்டிக் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை இங்கே பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாக ரெண்டு டிஃபென்ஸ் லைனை உருவாக்குவாங்க. மொதல் டிஃபென்ஸ் லைனை பார்த்தீங்கன்னா, உக்ரைன் படைகளுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அட்ரிவ்கா அப்படிங்கிற கிராமத்தில் தான் உருவாக்குவாங்க. இங்கே ரஷ்ய படைகள் குவிக்கப்பட்டு உக்ரைன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரஷ்யாவினுடைய நோக்கம் இந்த அட்ரிவ்காவை தாண்டியே உக்ரைனை வரவிடக்கூடாது அப்படிங்கிறதா தான் இருக்கும். அடுத்ததா செகண்ட் லைன் எங்கே உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிஷின்காவ் அப்படிங்கிற கிராமத்தில் உருவாக்கிடுவாங்க. ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அட்ரிவ்காவை தாண்டி உக்ரைன் வரக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். ஆனாலும் இந்த எலாஸ்டிக் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எதிரி நாட்டு படைகளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உள்ளே விடணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இந்த அட்ரிவ்காவுக்கும் கிளிஷின்காவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்ரிவ்காவில் ட்ரென்ச் தோண்டிடுவாங்க, அதே மாதிரி கிளிஷின்காவிலையும் ட்ரென்ச் தோண்டிடுவாங்க. ஸோ இப்போது முதல்ல ரஷ்ய படைகள் அட்ரிவ்காவிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க சண்டை போடும்போதே இந்த அட்ரிவ்காவுக்கும் கிளிஷின்காவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள், ஒளிஞ்சிக்கிற மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பில்டிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எங்கே செயல்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிளெயினான ஏரியாவில் தான் செயல்படுத்துவாங்க. காரணம், உக்ரைன் படைகள் இந்த அட்ரிவ்காவை தாண்டி முன்னேறி வரும்போது அவங்க ஒளிஞ்சிக்கிற மாதிரி எந்த ஒரு தடுப்புமே இங்கே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் தடுப்பு இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணி முடித்ததையுமே, இப்போ உக்ரைன் படைகள் அட்டாக் பண்ணும்போது அட்ரிவ்காவிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ரஷ்ய படைகள் டக்குன்னு கிளிஷின்காவுக்கு பின்வாங்கிடுவாங்க.
ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரஷ்யாவினுடைய நோக்கம் அட்ரிவ்காவை தாண்டியே உக்ரைனை உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் உக்ரைன் படைகளை ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ராப்பை இந்த அட்ரிவ்காவுக்கும் கிளிஷன்காவுக்கும் நடுவில் செட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அட்ரிவ்காவிலேருந்து கொஞ்சம் எலாஸ்டிக்காக ஃப்ளெக்சிபிளாக கிளிஷன்காவ் வரைக்கும் பின் வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், உக்ரைன் படைகள் இது தெரிஞ்சதையுமே வேகமாக முன்னேறி வருவாங்க. அட்ரிவ்காவை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஸோ இப்போ அட்ரிவ்காவில் ரஷ்ய படைகள் தோண்டி வச்ச ட்ரென்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டுட்டு முன்னேறலாம்னு அவங்க முன்னேறி வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த கிளிஷன்காவுக்கு போகக்கூடிய பகுதியில் ஒளிஞ்சிக்கிற மாதிரி எந்த இடமுமே பெருசாக இல்லை, பூரா பிளைனாக இருக்குது. கிளிஷன்காவிலேருந்து இப்போ ரஷ்யன் ஸ்னைப்பர்ஸோ இல்லை ரஷ்ய படைகளோ பார்த்து அடித்தாங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ உக்ரைன் படைகளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டே ஆப்ஷன் தான் உண்டு. முதல் ஆப்ஷன் என்னென்னா, அட்ரிவ்காவில் இருக்கிற ட்ரென்ச்லேயே உட்காந்துக்கிட்டு முன்னேறாமல் அங்கேயே இருந்து சண்டை போடணும். ரெண்டாவது ஆப்ஷன், சரி என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு அஃபென்சிவில் இருக்கிறோம், முன்னாடி போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரணும். அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யா படைகள் ஹெவியாக அட்டாக் பண்ணுவாங்க, நிறையா வீரர்களை உக்ரைன் இழக்க வேண்டியது இருக்கும். இந்த ரெண்டில் எது முக்கியம்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அதாவது அட்ரிவ்காவிலேயே வந்து உக்ரைன் படைகள் ஸ்டே பண்ணிடலான ஆப்ஷன் இருக்கும்போது அங்கிருந்தே சண்டை போடலாம்ல அப்படின்னு சொல்லி. இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், உக்ரைன் அஃபென்சிவ் மோடில் இருக்கிறாங்க, ரஷ்யா டிஃபென்சிவ் மோடில் இருக்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற லைனை விட்டு அவங்க பின்னாடி போகாமல் இருக்கா அவங்களுக்கு வந்து போதும். ஆனால் உக்ரைனுக்கு அப்படி கிடையாது, எந்த அளவுக்கு முன்னாடி போயிட முடியுமோ போயிடணும் அப்படின்னு வந்து தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க அந்த அட்ரிவ்காவில் இருக்கிற ட்ரென்ச்சிலேயே படுத்துக்கிட்டு காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாங்க, முன்னாடி போகணும்னு தான் நினப்பாங்க. ஆனால் அப்படி முன்னாடி வந்தாங்கன்னா நார்மலாகவே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், அஃபென்சிவாக இருக்கிறவங்களுக்கு தான் இழப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டிஃபென்சிவாக இருக்கிறவங்களுக்கு இழப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி உக்ரைன் முன்னேறும்போது அவங்க அஃபென்சிவாகவும் இருக்கிறாங்க, அதே பட்சத்தில் அவங்களுடைய வீரர்கள் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு எந்த ஒரு கவரும் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற இழப்புகள் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த இழப்புகளை ஒரு கட்டத்தில் தாங்கிக்க முடியாமல் மறுபடியும் உக்ரைன் படைகள் பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பின்வாங்கும் போது மறுபடியும் ரஷ்ய படைகள் கிளிஷன்காவிலேருந்து அட்ரிவ்காவுக்கே வந்துடுவாங்க. இல்லை நான் அட்ரிவ்காவிலேயே தான் இருப்பேன் அப்படின்னு உக்ரைன் இருந்தால் அது அவங்களுக்கு தான் நட்டம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அட்ரிஷன் வார்ஃபேர் அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது உக்ரைனோட ரிசோர்ஸஸ் எல்லாம் தீர்த்து அவங்கள தோக்கடிக்கிறது தான் ரஷ்யாவினுடைய நோக்கம். ரொம்ப அஃபென்சிவாக போய் தோக்கடிக்கிறதுலாம் ரஷ்யாவினோட நோக்கமே கிடையாது. ஸோ ரஷ்ய படைகளும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளிஷன்காவிலே செட்டில் ஆயிடுவாங்க. அது உக்ரைன் படைகளுக்கு தான் பெரும் ஆபத்தில் போய் முடியும். இன்னும் சில சமயங்களில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அட்ரிவ்காவிலேருந்து முன்னேறி கிளிஷன்காவை நோக்கி வரக்கூடிய உக்ரைன் படைகள்னால பின்வாங்க கூட முடியாது, ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் கூட உருவாக்கப்படும். இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் உக்ரைனுக்கு லாஸ் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ரஷ்யா உருவாக்கிடுவாங்க. இதுதான் எலாஸ்டிக் டிஃபென்ஸ்னு சொல்கிற போர் தந்திரம். இந்த போர் தந்திரத்தை செயல்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதை எப்படி செயல்படுத்துகிறாங்கன்றத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை செயல்படுத்துறது ஏன் ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு போரை பொறுத்த வரைக்கும் முன்னேறி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த எதிரி நாட்டு படைகளோட மோதி அவங்க டிஃபென்ஸ் எல்லாம் உடச்சி கஷ்டப்பட்டு முன்னேறோம். ஆனால் பின்வாங்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம். அதே தான் இங்கேயும், அட்ரிவ்காவிலேருந்து கிளிஷன்காவுக்கு ரஷ்ய படைகள் பின்வாங்கி வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். ஆனால் மறுபடியும் கிளிஷன்காவிலேருந்து அவங்க அட்ரிவ்காவுக்கு போகும்போது ரஷ்ய படைகளும் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். முக்கியமாக உக்ரைன் படைகளும் திருப்பி தாக்குவாங்க, இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய பேரியர் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் மறுபடியும் இங்கே கிளிஷன்காவிலேருந்து அட்ரிவ்காவுக்கு போகக்கூடிய ரஷ்ய படைகளுக்கும் உக்ரைனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும். ஸோ உக்ரைன் வந்து அட்ரிவ்காவிலிருந்துமே பின்வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. காரணம், உக்ரைன் முன்னேறணும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அவங்களும் வந்து அட்ரிவ்காவிலேயே ரொம்ப நாள் இருக்க முடியாது, முன்னேறவும் முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது உக்ரைனும் சரி பின்னாடி போயிட்டு வேறு ஏதாச்சும் வழியில் வர முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது வரைக்கும் ரஷ்ய படைகளும் வெயிட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, இங்கே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அட்ரிவ்காவிலேருந்து கிளிஷன்காவுக்கு பின்வாங்கும் போது ரஷ்ய படைகள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பக்காவாக பிளான் பண்ணி தான் பின்வாங்கணும். ஸோ இந்த பிளான் ஏதாவது ஒரு சின்ன சொதப்பல் ஏற்பட்டால் கூட அது உக்ரைனுக்கு சாதகமாக போயிடும். இந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் இந்த டிஃபென்ஸ் லைனையே கூட உடச்சிடலாம். அப்படி உடச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக பாக்முத்தியும் நெருங்கிட முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர் தந்திரத்தை பயன்படுத்தும் போது எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் இருக்கக்கூடிய யூனிட்டை வச்சு தான் பயன்படுத்துவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலே அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ கம்பல்சரி ரெக்ரூட்மெண்ட்டெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த போர் தந்திரத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது லிட்ரலாக வந்து அவங்களுக்கு அவங்களே ஆப்படிச்சிக்கிறதுக்கு சமம். ஸோ அதனால தான் இந்த ஒரு போர் தந்திரம் செயல்படுத்துறதுக்கு ரொம்பவே கடினமான தந்திரமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, இதை விட நிறையா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸுங்கிறது வரும்.
ஸோ அதெல்லாம் வந்து இன்னுமே அதை வந்து கடினமான விஷயமாக மாற்றும். ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்காது. காரணம், இரண்டாம் உலகப்போர்லேயே சோவியத் யூனியன் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஜெர்மனிக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரஷ்ய வீரர்களுக்கு இதில் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. அவங்களுக்கு இது ஒரு கஷ்டமான விஷயமாகவே தெரியாது. அதில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸாக அவங்க நிறையவே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை சக்ஸஸ்ஃபுல்லாக உக்ரைன் போர்க்காலத்திலையும் ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த எலாஸ்டிக் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நாங்கள் போட்டிருக்கிற மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். உதாரணத்துக்கு ஆக்டிவ் அஃபென்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை பற்றியும் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.